இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது மாசா ஸ்பைஸ். மனம் மாறா அசல் தரத்தில் உங்கள் சுவை கூட்ட வருகிறது மாசா ஸ்பைஸ். ஸ்பைஸ் தி ரைட் வே. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பிற மதத்தினரை இழிவுபடுத்தும் சமய போதகர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பீர். பிரதமர் இஸ்மாயில் சப்ரிக்கு அரசு சாரா இயக்கங்கள் கோரிக்கை. பிற மதங்களை இழிவுபடுத்தி பேசி வரும் சில சமய போதகர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுடன் சமய நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய இப்பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காணப்பட வேண்டும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியா கோப்பை 60க்கும் மேற்பட்ட அரசு சாரா இயக்கங்கள் கேட்டுக்கொண்டுள்ளன. எஸ் சசிகுமார் தலைமையிலான உலகளாவிய மனித உரிமைகள் கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் புத்ராஜயா பிரதமர் துறை அலுவலகத்தில் இன்று மதியம் ஒப்படைக்கப்பட்ட மகஜரில் இக்கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சபா சரவா உட்பட நாட்டில் உள்ள 60க்கும் மேற்பட்ட அரசு சாரா இயக்கங்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் சம்பந்தப்பட்ட சமய போதகர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் விவகாரத்தில் பிரதமர் இஸ்மாயில் சப்ரியாக்கோ உடனடியாக தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. பிற மதத்தினரின் நம்பிக்கை மீது தொடர் தாக்குதல் நடத்தி வரும் இத்தகைய சமய போதகர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி இஸ்லாமிய மேம்பாட்டு அமைப்பான ஜாகிம், சட்டத்துறை அலுவலகம் மற்றும் மனித உரிமை அமைப்பான சுஹாகாம் ஆகியவற்றுக்கு மகஜர்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அதேவேளையில் நாடு தழுவிய நிலையில் 1000க்கும் மேற்பட்ட போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டுள்ளன. மலேசியாவில் பல்வேறு இனம், மதம் மற்றும் பன்முக கலாச்சாரத்தின் சுபிட்சமான நல்வாழ்வுக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கும் இத்தகைய சமய போதகர்களின் நடவடிக்கைகள் அரசாங்கத்திற்கும் பிரதமருக்கும் நன்கு தெரிந்திருந்தும் இதுநாள் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாதது ஏன் என்று சசிகுமார் கேள்வி எழுப்பினார். முன்னதாக பிரதமர் துறை அலுவலகத்தின் முன் பல்வேறு வாசகங்களை தாங்கிய அட்டைகளை ஏந்திய வண்ணம் அரசு சாரா இயக்கங்களின் பொறுப்பாளர்கள் தங்கள் அதிருப்தியை தெரிவிக்கும் வகையில் அமைதி மறியலில் ஈடுபட்டனர். நாட்டில் கொரோனா புதிய சம்பவங்களின் எண்ணிக்கை இன்று புதிய உச்சத்தை தொட்டிருப்பது சுகாதாரத்துறையை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 27,831 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். இத்துடன் கொரோனா புதிய சம்பவங்களின் எண்ணிக்கை 31,11,514 பதிவாகி உள்ளதாக டாக்டர் நூர் குறிப்பிட்டுள்ளார். நகைக்கடை உரிமையாளரின் வாகனத்தின் கண்ணாடியை உடைத்து நகைகளை கொள்ளையிட்டு தப்பியோடிய கொள்ளையர்களின் இரு வாகனங்களில் ஒன்று விபத்துக்குள்ளானது. அந்த வாகனம் மற்றொரு வாகனத்தை மோதி தள்ளி விபத்துக்குள்ளான போதிலும் வாகனத்தின் இடிபாடுகளுக்கிடையில் வெளியேறிய இரு கொள்ளையர்கள் மற்றொரு வாகனத்தின் மூலம் தப்பிச் சென்றனர். இச்சம்பவம் இன்று காலை 10 மணி அளவில் பாட்டிக்சன் லுகுட்டில் நிகழ்ந்தது. 50 வயது மதிக்கத்தக்க நகைக்கடை உரிமையாளர் தனது வாகனத்திற்கு எண்ணெய் நிரப்பிக் கொண்டிருந்த போது இரு வாகனங்களில் வந்ததாக நம்பப்படும் 5 இந்திய இளைஞர்கள் ஆயுதமேந்திய இக்கொள்ளையில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தில் எவ்வளவு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன என்பது குறித்து உடனடியாக தெரியவில்லை. கோம்பா மாவட்ட போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு சிலாயாங் மருத்துவமனையில் உயிர் இழந்த 39 வயதுடைய தடுப்பு கைதி இருதய நோயினால் மரணம் அடைந்துள்ளார் என்று புகிட் அமான் போலீஸ் தலைமையகம் இன்று அறிவித்துள்ளது. போதைப்பொருள் தொடர்பாக கடந்த திங்கட்கிழமை மாலை 4:45 கைது செய்யப்பட்ட அந்த ஆடவர் விசாரணைக்கு கொண்டுவரப்பட்ட போது மூச்சு திணறலுக்கு ஆளாகியுள்ளார். எனினும் அவர் இருதய நோயினால் மரணம் அடைந்துள்ளதாக சவ பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்துள்ளது என்று புகிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் நேர்மை மற்றும் கண்காணிப்பு பிரிவு இயக்குநர் டத்து அஸ்ரி அஹ்மத் தெரிவித்துள்ளார். வரும் ஜோஹோர் மாநில தேர்தலை முன்னிட்டு SOP நடைமுறைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று மாநில வாக்காளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் கொரோனா புதிய சம்பவங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் வேளையில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு நடப்பு SOP நடைமுறைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று மாநில வாக்காளர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது.
மாமன்னர் சுல்தான் அப்துல்லாஹுடன் பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் இன்று சந்திப்பு நடத்தினார். இஸ்தானா நகராவில் வீடியோ கலந்துரையாடல் வழி இந்த இயங்கலை சந்திப்பு நடைபெற்றது. புத்ராஜியாவில் அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமையேற்பதற்கு முன்னதாக பிரதமர் இச்சந்திப்பை நடத்தினார். பஹாங் மாநிலத்தில் வெட்டுமர நடவடிக்கை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து குரல் எழுப்புகின்றவர்களின் உரிமைக்கு மாநில அரசாங்கம் மதிப்பு அளிக்க வேண்டும் என்பதுடன் அவர்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். அதை விடுத்து அவர்களுக்கு எதிராக அவதூறு என்ற பெயரில் சட்ட நடவடிக்கை எடுப்பது ஓர் அத்துமீறல் செயலாகும் என்று ஜாசைகா பொதுச் செயலாளர் லிம்குவான் எங் தெரிவித்துள்ளார். பஹாங் மாநில அரசாங்கத்தின் வெட்டுமர நடவடிக்கை மற்றும் சுற்றுச்சூழல் கொள்கை குறித்து கேள்வி எழுப்புகின்றவர்கள் மீது அவதூறு குற்றச்சாட்டு சுமத்தி அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவது ஓர் அச்சுறுத்தும் செயலாகும் என்று மாநில அரசாங்கத்திற்கு லிம் நினைவுறுத்தியுள்ளார். புதுமண தம்பதியருக்கு இடையில் நிகழ்ந்த வாய்ச்சண்டையில் மனைவி மீது சுடுநீர் வீச்சு நடத்திய ஆடவர் தன்னைத்தானே வயிற்றில் கத்தியால் குத்திக் கொண்டார். இச்சம்பவம் நேற்றிரவு 11:30 மணியளவில் கொத்தகினபாலு புலாவ் கயா கம்போங் போண்டோவில் உள்ள அத்தம்பதியரின் வீட்டில் நிகழ்ந்தது என்று கொத்தகினபாலு மாவட்ட இடைக்கால போலீஸ் தலைவர் ஜார்ஜ் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். கடந்த மாதம் திருமணம் செய்து கொண்டதாக நம்பப்படும் இத்தம்பதியருக்கு இடையில் ஏற்பட்ட தகராற்றில் உடலில் சுடுநீர் பட்டு 40 பெண் தீக்காயத்திற்கு ஆளாகியுள்ளார். அவரின் 41 கணவர் குயின் எலிசபெத் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று ஜார்ஜ் அப்துல் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார். மலேசியா ஏர்லைன்ஸில் பயணிகள் சுயமாக உணவுப் பொருட்களை கொண்டு வந்து விமானத்திற்குள் உண்பதற்கு இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விமான சிப்பந்திகளிடமிருந்து சுடுநீர் பெற்று மேகி போன்ற திடீர் உணவுப் பொருட்களை அவித்து உண்பதற்கும் காபி போன்றவற்றை கலக்கி குடிப்பதற்கும் தடை விதிக்கப்படுவதாக மலேசியா ஏர்லைன்ஸ் தனது அகப்பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. மலேசியாவிற்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கான VTL பயண முறைக்கு பேருந்து மற்றும் விமான டிக்கெட் விற்பனை 100 முழுமையாக திறக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் வி காசியோங் தெரிவித்துள்ளார். டிக்கெட் விற்பனையும் VTL விமான பயணங்களும் உடனடியாக தொடங்கப்பட்டுள்ளது. எனினும் பேருந்து பயணங்கள் மட்டும் பிப்ரவரி 22 தொடங்குவதாக டாக்டர் வி குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் பெட்ரோல் ரூ 97 லிட்டருக்கு 6 விலை உயர்வு கண்டுள்ளது. 3.21 விற்கப்பட்ட பெட்ரோல் ரூ 97 3.27 விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் ரூ 95 மற்றும் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. அவை முறையே 2.05 2.15 விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாம் பிரசவித்த குழந்தையை கொலை செய்ததற்காக 15 இளம்பெண் மீது கொலை குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டிருப்பது குறித்து மலேசிய மருத்துவர் சங்கம் அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் தெரிவித்துள்ளது. குமமானைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட பெண் 9 முன்பு பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளானவர். அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாத நிலையில் அவர் இருந்து வருகிறார். மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ள அந்த பெண்ணுக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டிருப்பது மூலம் அவர் மற்றொரு நெருக்கடியில் தள்ளப்பட்டுள்ளதாக மலேசிய மருத்துவர் சங்கத்தின் தலைவர் டாக்டர் கோ கா சாய் தெரிவித்துள்ளார். வேக கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் ஒன்று சாலையை விட்டு விலகி ஆற்றில் விழுந்ததில் அதன் ஓட்டுநர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படும் வேளையில் அவரின் மனைவி மரக்கிளைகளை பிடித்து உயிர் தப்பியுள்ளார். பசோன் ஜம்பத்தான் தபிலாவில் இன்று காலை 6 நிகழ்ந்த இச்சம்பவத்தில் ஒரு வர்த்தகரான 52 சுக்ரி வஹாப் என்பவர் தமது டொயோட்டா ஹைலக்ஸ் வாகனத்துடன் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளார். 51 அவரின் மனைவி அசீசா முகமது யூசுப் ஆற்றின் மரக்கிளையில் சிக்கியவாறு காலை 9:25 மீட்கப்பட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட வணிகரை தேடும் பணியில் தீயணைப்பு மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். பினாங்கு கொடிமலையில் இவ்வாண்டு முதல் மாதத்திற்கு ஒரு நாள் ஃபினிகில ரயில் சேவை நிறுத்தப்படும் என்று பினாங்கு கொடிமலை கழகம் அறிவித்துள்ளது. ரயில் இருப்பு பாதை மற்றும் ரயில் ஆகியவற்றை சோதனையிடவும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் கடந்த மாதம் 25 ரயில் சேவை நிறுத்தப்பட்டதைப் போல இம்மாதம் 22 அடுத்த மார்ச் மாதம் 23 ரயில் சேவை நிறுத்தப்படும் என்று பினாங்கு கொடிமலை கழகம் தெரிவித்துள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது மாசா ஸ்பைஸ். மனம் மாறா அசல் தரத்தில் உங்கள் சுவை கூட்ட வருகிறது மாசா ஸ்பைஸ். மாசா ஸ்பைஸ் ஸ்பைஸ் தி ரைட் வே.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.